ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நோபிட்டா ஆன்லைன் கிளாஸ் பார்ட் டூ. ஆன்லைன் கிளாஸ்னு ஆரம்பிச்சிட்டு என்னென்னவோ மாறி போயிடுச்சு. இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்காக ஆரம்பிச்சது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நோட்டீஸ் இருக்குது. இன்னும் அந்த செல்வி திலகவதி குமரேசன் சொல்லி என் அம்மா ஒரு சேனல் ஆரம்பித்தாங்கல்ல, அதை வந்து எஸ்டிகேன்னு பேர் மாற்றினாங்க. செல்வி திலகவதி குமரேசன் எஸ்டிகேன்னு ஷார்ட் பண்ணாங்க. அப்புறமா வந்து அந்த மாதிரி பழக்கணக்கு அந்த சேனல்ஸ் இருந்ததுனால மறுபடியும் செல்வி டைம்ஸ்னு சொல்லி சேனல் பேர் மாற்றினாங்க. இனிமேல் நீங்கள் செல்வி திலகவதி குமரேசன் சர்ச் பண்ணால் அந்த சேனல் கிடைக்காது. ஸோ பேர் மாற்றிட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம பேசினு இருந்தால் போர் அடிச்சிடும். ஸோ இனி கான்செப்ட்குள்ளே வருவோம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்று, போன மாதிரி நான் பாய்ன்னு சொன்னது வந்து அந்த ஹேக்கர் வந்து பாய்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னது வந்து சில பேர் கொஞ்சம் தப்பாக கேட்டிருக்குமோ என்ன தெரியல. கொஞ்சம் வாயில் சரியாக வரல வார்த்தை. ஸோ வந்து இப்போ சொல்லி அது என்னென்னா பிஒய்இ, அதுதான் அது. ஸோ வந்து அப்புறமா வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த பக்கம் டிடியில் கதவு திறந்து டோரேமான் வந்துட்டு இன்டர்நெட்டில் இருக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துக்குது, நியூஸ் வந்துக்குது நோபிட்டா அப்படின்னு சொன்னபோது நோபிட்டா வந்து மொத்த கதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ வந்து ஓ இதுதான் நடந்துச்சா சா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சுசுகா கிட்ட வந்து டோரேமான் கேட்கும், ஆமாம் இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி ஹட்டோரி ஷிஷிமாரு அவங்களெல்லாம் கேட்கும்போது அவங்கவுங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கும் போது டிடியில் ஷின்சோவும் வந்துடுவான். ஸோ ஷின்சோவும் வந்ததுனால எல்லாருமே இருப்பாங்க அங்கே. அப்புறம் வந்து என்ன நடக்கணும், நான் டோரேமான் வந்து ஒரு டிவைஸ் எடுப்பான், அதை வச்சு எங்கே இருக்க அவங்கள வந்து அவங்க இன்டர்நெட்டில் இருந்தால் போதும் ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அந்த மாதிரி வந்து போகிறாங்க. அப்போ அப்போ வந்து காட்டுறது டோரேமான் டிவைஸை, அப்புறம் அவங்க லொக்கேஷன் கிடச்சிருது. அப்புறம் வந்து லொக்கேஷன் கிடச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது டோரேமான் வந்து அவங்களை கூட்டின்னு போய் ட்ராக் பண்ணிட்டு கூட்டின்னு போகிறான் எல்லாரையும். அப்போ வந்து நீங்கள் ஒன்று கேட்கலாம், என்னென்னா எல்லாமே ஹேக் ஆகுது. அப்புறம் டோரேமானோட டிவைஸ் ஏன் ஹேக் ஆக மாட்டேங்குது இது நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 22nd century சயின்ஸு அதே மாதிரி தான். அதனால தான் அதெல்லாம் ஹேக்கரையே கண்டுபிடிக்க முடிஞ்சுது, இல்லைன்னா அது கண்டுபிடிச்சிருக்காது. சாதா கம்ப்யூட்டர்ஸ்லாம் அப்படியே கண்டுபிடிச்சதுனால ஹேக்கரை அதையும் போட்டு போயிருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் மீறி டோரேமான் வந்து கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க எல்லாருமே. அப்போ எல்லோரும் சிக்கிக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் இனிமே வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து எல்லோருமே ரொம்ப அழுதுன்னு இருக்கும்போது ஜியானும் சுனியும் அந்த பக்கம் போகிறாங்க. அந்த ஹேக்கரோட வீட்டுக்கு வெளி எதிரில். அப்புறம் வந்து ஜியான் சுனியும் அவங்க வந்து அந்த மாதிரி பக்கத்தில் தோரியமான வந்து ஒரு மைக்கை வச்சு கத்துறான். ஸோ அது கேட்குது எல்லாருக்கும் இலை அப்படின்னு சொல்லி ஜியான் வரான். அப்போ வந்து ஓ நீங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா, போய் உள்ளே கிடங்கடா அப்படின்னு சொல்லி ஹேக்கர் பிடிச்சி வச்சிடறான் அவங்களையும். ஸோ அப்படியே இந்த மூணு ஷோஸில் டோரேமான், ஷின்சான், அப்புறமா நிஞ்சா ஹட்டோரி, இந்த மூணில் இருக்க எல்லா கேரக்டருக்கும் இதே கஜி தான். எல்லாரையும் போட்டு உள்ளே வச்சுட்டாங்கப்பா. தனித்தனியாக சொல்லியிருந்தா போர் அடிச்சிடும். ஸோ டெக்கி சிக்கிலேருந்து எல்லாமே மிக்சி கசமாக எல்லாம் அந்த பக்கம் ஹட்டோரியில் இருக்க கேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிடிச்சி வச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து யோசிக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்ன ஐடியா வருது, இது இங்கே அது கீ இருக்கணும் கண்டிப்பாக இந்த கூண்டுக்குள்ளேருந்து. கூண்டுக்குன்னா கீ இருக்கணும் அப்படின்னு கிணச்சி சொல்கிறேன். முதல் முறையாக கிணச்சி கரெக்டாக ஒரு ஒன்று சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹட்டோரி சொல்கிறேன். அப்போ ஆனால் ஷின்சோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எப்படி நான் வெளியில் போகிறது அப்படின்னு, அப்போ தானே நமக்கு கீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது என்னால் நிழலாக மாதிரி வந்து வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிழலாக மாதிரி ஹட்டோரி வெளில போயிட்டான். அப்புறமா வந்து அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட அவனும் மாட்டிக்கிறான், திரும்பி உள்ளே போட்டாங்க அவனையும். ஆனால் யாருக்குமே அந்த கீ எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து கடைசியில் அந்த ஹேக்கர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான், உங்கள்கிட்ட இருக்க மெமரிஸ் எல்லாமே நான் எரேஸ் பண்ண போகிறேன், உங்களை எனக்கு புதுசாக பிறந்தவங்க மாதிரி நான் மாற்ற போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து புதுசாக பிறந்தவங்க மாதிரி மாற்ற போகிறேன்னு சொன்னப்போ அப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு நான் அவங்களெல்லாம் அடிமையாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அதே மாதிரி வந்து ஒரு அப்புறம் வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு பெட், ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெட்டு மாதிரி படுக்க வைக்கிறாங்க அவங்களெல்லாம் தனித்தனியாக. அப்புறமா வந்து அவங்க மைண்டுக்கு ஒரு கேப் மாதிரி போட்டு விட்றாங்க அவங்க தலை மேலே. அப்போ வந்து அப்போ கூட சின்சானும் ஆட்டோரியும் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க, எப்படினாச்சு எல்லோரையும் காப்பாற்றணும்னு சொல்லி போயிடுவாங்க. அப்புறமா வந்து ஒரு அவன் வந்து எல்லாத்தையும் ஒரு வயரோடு கனெக்ட் பண்ணி ஒரு ரெட் பட்டன் அமுக்குவான். அப்போ வந்து எல்லாரோட மெமரிஸும் எரேஸ் ஆகிடும், எக்ஸப்ட் நம்ம டோரேமான். டோரேமான் வந்து திரும்பி சரியாக படலையா, நான் தலை பெருசுன்றதுனால சரியாக உள்ளே போகல, ஸோ அது எஸ்கேப் ஆகிடும். அப்புறமா ஸோ அது மூணு பேருமே அந்த நோபிட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வந்து மெமரிஸ் எரேஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க, ஒரு அடிமைகள் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த மெமரிஸ் வந்து இருந்த மெமரிஸ் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு கார்டு மாதிரி இருக்கிறதுக்குள்ளே அவன் சேவ் பண்ணி வச்சுருக்கான். அதில் வந்து அப்படி நடக்குது. அப்புறமா வந்து அவங்களெல்லாம் ரொம்ப வந்து அடிமை மாதிரி பார்த்துக்கிறான்னு சொல்ல முடியாது, அடிமை மாதிரி நடத்துகிறான், ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க யார் என்னன்னு அவங்களுக்கு தெரில, அவங்க பேசுகிறது எப்படி எப்படி எல்லாமே வந்து மறந்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் திரும்பி ரீகலெக்ட் பண்ணணும். அப்போ வந்து பேசுறது எப்படி மறந்துட்டாங்கன்னா எப்படி அவன் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின் அவங்களுக்குள்ளே செலுத்தியிருக்கான், அதன் மூலயமா வந்து அவங்கள கட்டுப்படுத்துகிறான். ஸோ வந்து ஒரு கம்ப்யூட்டராகவே மாற்றிருக்காங்க அவங்கள மொத்தமாக. திரும்பி சரி பண்ணணும்னா முடியும், ஆனால் அதை ஹேக்கர்ஸை மீறணும், கொஞ்சம் கஷ்டமாகப்பட்டால் அதை ஜெயிச்சிட முடியும் திரும்பி. அதுக்கு தான் நம்ம மூணு பேர் தப்பிச்சிருக்காங்க, அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க எப்படின்னாச்சு. அப்போது வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு கார்டுக்குள்ளே சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மெமரியே இல்லாமல் வந்து சுத்தமாக வந்து தெரியாத மாதிரியே ஒரு கம்ப்யூட்டராக மாற்றிட்டு, அதுவும் ஐக்யூ இல்லாத கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது அது வந்து, அது ரொம்ப ஒரு கீழ் ஒன்றுச்சுக்கும் ஒரு நார்மலான கம்ப்யூட்டர், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம சொல்லிட்டு தான் செய்யும் அவ்வளோதான், அதுலக்க பவர் அவ்வளோதான். ஸோ வந்து இவ்வளோத்தையும் அந்த ஹேக்கர் எப்படி பண்ண முடியும், அவனும் அவங்க டைம் சேர்ந்தவன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டோரேமான் வந்துட்டு வந்து நம் இப்போ இருக்க டைம்லேருந்து 100 வருஷத்துக்கு அப்புறம், ஆனால் இவன் வந்து 50 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து வந்து ஒரு எதிர்காலத்தை சேர்ந்தவன் தான் இவனும். ஸோ எதிர்காலன்றனால பவர் அதிகம். ஸோ அதை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்களெல்லாம். அப்புறம் அந்த மூணு கேரக்டர் வந்து தப்பிச்சு போயிருக்குதுல்ல, அவங்க மூணு பேரும் டோரேமான் டிவைஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் தப்பிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணி இவங்களால் காப்பாற்ற வராங்க. அப்புறம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது, எப்படின்னா சுசுகாக்கும் யுமிக்கோக்கும் அப்புறமா நேனிக்கும் அப்புறம் சுபாமி இவங்க நாலு பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு 3 வருஷம் பிறந்த 3 வருஷத்தோட மெமரிஸ் இருக்குது, மிச்ச மெமரிஸ் தான் இல்லை, மிச்ச 7 வருஷத்துல அந்த மாதிரி இல்லை. அந்த மெமரிஸே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சு அவங்க கூட கொஞ்சம் பேசி முடிஞ்சிட்டுனா அவங்களோட மெமரிஸ் மொத்தமாக ரீகலெக்ட் ஆகிடும் அப்படின்றது தான் பிளான் தெரிஞ்சிருக்குது. அது ஹேக்கருக்கும் தெரிஞ்சதுனால அவங்க நாலு பேர் இவங்க வந்து தணிக்கிறாங்க, இந்த மிச்சவங்கிட்டேருந்து தனித்து எடுக்கிறாங்க. ஸோ வந்து அப்படி நடக்குது. ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டராகவே மாற்றிட்டா எப்படி நடக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கலாம். இது வேறு இமேஜினேஷன் தான், நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். ஸோ வந்து அடுத்து என்னென்னா, இப்போ எல்லா நிறைய பேருக்கு டவுட் கோவம் வந்துருக்கும், ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவாகவே கொண்டு போகிறீங்களா, கொஞ்சம் பாசிட்டிவே வராதா அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம டோரேமான் இருக்குது. அப்போ டோரேமான் வந்து மறுபடியும் அந்த அப்போ வந்து டோரேமான் வந்து ஒரு ஹேக் பண்ணுறதுக்கான டிவைஸ் கடைசியில் எடுத்துருச்சு, எப்படின்னா ஹேக்கருக்கே ஹேக்கராக மாறுறதுக்கான டிவைஸ் அது. அதை வந்து நோபிட்டாவோட லேப்டாப்குள்ளே இன்டர்செக்ட் அது வந்து சொருவி விட்டு அதை வச்சு அந்த ஹேக்கரோட எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா வந்து ஆனால் ஒரே ஒன்றை மட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த கம்ப்யூட்டரோட பவர் என்னன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இல்லைனா லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். அப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாருமே போய் அங்கே வந்து அந்த ஹேக்கரை வந்து பிடிச்சி வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க ஸ்மால் லைட்டை வச்சு. அப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா, அப்போ வந்து அவங்களெல்லாம் பார்த்து மெமரிஸ் இல்லையே அவ்வளோதான் நம்ம வந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, இவங்களாம் என்ன பண்ணுறது போயிடுச்சு நண்பா நோபிட்டான்னு சொல்லி தோரியம்மா நல்லூரான் உன் மெமரிஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நான் பண்ணிட்டேன்னே கொஞ்சம் முன்னாடியே இதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்துருக்குமே நோபிட்டான்னு பழங்கும்போது விட்டமால ஒரு புக்கு விழுது அடியில். அப்போ அந்த புக்கை திறந்து படிக்கும் போது தான் டோரேமானுக்கு வந்து புரியுது என்னென்னா, அந்த ஒரு கார்டை வந்து இவங்க அதே பெட்டில் இவங்களை படுக்க வச்சு அதே மாதிரி மைண்ட்குள்ளே இதெல்லாம் போட்டு விட்டு
அந்த காரை வந்து ஒரு இன்ஜெக் இன் ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸில் போட்டு விட்டால் இவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி பண்ணும்போது அப்போ ஜியான் மெமரியும் சுனியோ அப்போ ஜியான் மெமரியும் சுனியோ மெமரியை மாற்றி போயிடும். நோ அப்போ வந்து அவன் பயங்கரமாக கோபத்தில் இருப்பான். ஜியான் வந்து என் மெமரி எதுக்கு வேணும் கொடுத்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுவான். அப்போ வந்து எப்படி தெரியுமா அவன் சுனியோட உடம்புக்குள்ளே தான் சண்டை போட முடியும், ஏன்னா மெமரிஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க ஆத்மாவே அங்கே இருக்க மாதிரி தான். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்படி நனைஞ்சு போயிருக்குறதுனால அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சுனியோ உடம்பு உங்களுக்கு ஜியான் வந்து தோற்றுடுவான், ஏன்னா ஜியான் உடம்புகளுக்கு தான் சுனியோ. ஸோ சுனியோ கிட்ட கொஞ்சம் அறிவு முன்னாடியே இருக்குது, கொஞ்சம் நிறையா அறிவு இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் தப்பிக்கிறான் பவர் இருக்குது. ஸோ அந்த உடம்போட பவரும் அப்புறம் அந்த அறிவும் சேர்ந்து தப்பிக்கிறான். ஏன்னா அப்புறமா திரும்பி சரி பண்ணதுக்கு அப்புறம் ஜியான் வந்து வெளுத்து வாங்குறான் சுனியோவை. அப்புறமா வந்து எப்படியோ என்னவோ இன்னவோ நடந்துருச்சு இல்லை காப்பு தப்பிச்சிட்டோம் வருமா நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு வேலைக்கு சிசு சிஷுக்கா அப்படின்னு சொல்லி நோபிட்டா சொல்கிறான். என்னென்னா என்ன நோபிட்டான்னு சொல்லி ஹட்டோரி கேட்குறான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த கெட்டவங்களை நம்ம ஜெயிலில் பிடிச்சி கொடுக்கணும், அதுதான் நம்மளோட இன்னும் நம்ம தலையாய கடமை அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அவங்கள கெட்டவங்களை பிடிச்சி கொடுத்ததால அதோட வந்து அப்படி முடியுது. கெட்டவங்கள டைம் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல் கடைசி டைமாக வந்து டைம் போலீஸ் பிடிச்சிட்டு போக அவங்களெல்லாம் அழகாக போய் ஜெயிலில் போட்டாங்களா. அப்புறமா அந்த ஹேக்கர்ஸுடைய கம்ப்யூட்டரில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் தான். அப்புறம் அந்த ஹேக் பண்ணுற அந்த ஹை பவர்டு ஹியூமனையே கட்டுப்படுத்துறதுக்கு கம்ப்யூட்டர் மெமரி அரேஸ் பண்ணுறது அதை பற்றி இருந்துச்சு. இப்போ டோரேமான் வந்து எடுத்து உடச்சி போடுறான். எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்க மக்கள் வந்து இதை பார்த்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ டோரேமான் உடச்சி போட்டான்னா அதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா அப்போ போகிற வழியில் வந்து நோபிட்டு அவங்க அப்பா எல்லாருக்குமே ட்ரீட் கொடுக்குறாரு. அப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டு போகிறாங்க. அப்புறமா வந்து ட்ரீட் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்புறம் சாரும் கூடியே வராரு. இது ஆனால் எல்லாரோலாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ வந்து சார் சொல்கிறாரு என்னென்னா நோபிட்டா இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டே, ஏன்னா அப்படி இப்படி நடந்துச்சு. நைட்டு 12 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு சாப்பிட்றதுனால நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஸோ இனி நாம் வந்து இன்றைக்கி பண்ண முடியாது கிளாஸஸ் நாளைக்கு நீ கன்ஃபார்மாக வந்தே இன்னும் நோபிட்டா கிளாஸுக்காக தான் இவ்வளோ நடந்துச்சு டோரேமான் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே நோபிட்டா திட்டுறாங்க. உன்னால தான் நீ இவ்வளோ கிளாஸுக்காக தானே நீ இவ்வளோ பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நோபிட்டா சொல்கிறான் நான் பண்ணலையே ஹேக்கர் தானே பண்ணுறாங்கன்னு சொன்னும் போது எப்படியோ ஃபஸ்ட்டில் உன்னால தானே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி பண்ணும் போது முடியுது. அதோடு வந்து எல்லாம் வீட்டுக்கு போய் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் அவனை கிளாஸில் உட்கார வச்சிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸில் ஒழுங்காக 10 மணி கிளாஸ் போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. சொல்லப்போனால் ஹேக்கர்ஸ் எப்படி வந்திருக்காங்கன்னா நோபிட்டா இந்த மாதிரி பண்ணதுனால சிக்னல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவங்க வந்து முன்னாடியே டைமில் நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த வருஷத்தை வந்து அந்த டைமை வந்து அவங்க அவ்வளோவா கண்டுக்கினதில்லை. பொதுவாகவே அவங்க ஃப்யூச்சரை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த டைமை கண்டுக்கினதுக்கு காரணமே நோபிட்டா கிட்டேருந்து அந்த சிக்னல்னால தான் இவங்க வந்திருக்காங்க. அதனால் ஃபுல்லு தொப்பை நோபிட்டா மேலே தான். அதனால் எல்லோரும் நோபிட்டாவை திட்டுறாங்க. அதோட ஒழுங்காக 10 மணி போயிருந்தா இன்றைக்கி காலையில் 8 மணி வரைக்கும் போயிருக்க தேவையில்லை.